ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிளகாய் சமையல். நாம் இன்னைக்கு இட்லி தோசைக்கு காளான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு, ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நாம் சீரக ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, வரமிளகாய் நாலு, இது கூட ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய், முந்திரி ஒரு அஞ்சு முந்திரி. காளான் குழம்புக்கு முந்திரி போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டே வரும். இது கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு தக்காளி, தக்காளி வெங்காயம் நல்லா உணங்கிருச்சு. இது கூட நம்ம அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். அது இப்போ நம்ம அடுப்பில் மண் சட்டி வச்சாச்சு. இப்போ 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நாம் இப்போ காளானை தாளிக்க போகிறோம். அதுக்கு பிரியாணி இலை 1, பட்டை 2, அன்னாச்சி பூ, கிராம்பு, எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 이거 நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இப்போ வெங்காயம் நல்லா உணங்கிருச்சு. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் நான் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நான் ஃபஸ்ட்டே போடலை, போட்டால் வந்து எல்லாம் அப்படியே பிடிச்சிக்குங்கிறதுனால போடலை, அதனால நான் இப்போ போடுறேன். தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மல்லித்தூள், நான் இதில் சீரக மிளகு போட்டு அரைச்ச தூள், இது வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வணங்கிருச்சு. நான் இன்னைக்கு 1 பாக்கெட் காளான் எடுத்துக்கிறேன். இது சிப்பி காளான், இதை நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ உள்ளே போட்டுக்கலாம். இது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காளான் குழம்பு நம்ம வாங்கினதையும் உடனே அப்பப்போ வச்சிடணும். குழம்பு வச்சதும் நைட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் காளானை சாப்பிடக்கூடாது. இப்போ காளான் நல்லா வணங்கிட்டு இருக்கு. நாம் இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டு நாம் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ காளானு நல்லா வெந்திருக்குது. நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்கி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.